வணக்கம் தோலைமைகளே இது சிவில் வார் பகுதி இரண்டு இதனுடைய முந்தைய பகுதியை காணாதவங்க இந்த காணொலியோடைய விளக்கப்பட்டிய கவனிங்க அதில் அந்த காணொலிக்கான தொடர்பு இருக்குது அதை தொட்டுணர்ந்து கொள்ளுங்கள் சிவில் வார் பகுதி ஒன்றானது நமக்கு சொன்ன கதை என்ன அப்படின்னா அதிநாயகன் பதிவு சட்டம் உருவாக்கமும் அதில் கேப்டன் மற்றும் டோனியோடைய நிலைப்பாடு அதே போல் கேப்டன் இறுதியில் என்ன செஞ்சார் அவர் வந்து இந்த சட்டத்துக்கு எதிராக அண்டர்கிரவுண்டு அதாவது பாதாள உலகத்துக்குள்ளே பாஞ்சிட்டார் ஸோ அதன் பிறகு என்ன நடஞ்சு அப்படிங்கிறது தான் இரண்டாவது பகுதி சொல்லப்போகுது வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இந்த பகுதியுடைய தொடக்கமானது நம்ம கேப்டன் அமெரிக்கா பாதாள உலகத்துக்குள்ளே அதாவது பாதாள உலகம்னா அது ஒரு தனி உலகம் கிடையாது நம்ம உலகத்தில் இருக்கிற அண்டர்வேல்டு வாழ்க்கை முறைக்குள்ளே நுழைஞ்சிட்டார் அதுக்கு உதாரணமாக சீல்டு கேப்டனை பின்தொடர்ந்து செல்லும் பொழுது வழியில் சிலர் தாக்கப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டு இருக்கிறத கவனிச்சிருக்காங்க குறிப்பாக வல்ச்சரும் த க்ரீம் ரெப்பரை வந்து மாட்டிருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறத கவனித்த உடனே ஓகே கேப்டன் தனியாக செயல்படலை கேப்டனோட இன்னும் ஒரு சிலர் இணைஞ்சு செயல்படுறாங்க அதாவது கேப்டன் ஒரு அணியை இருக்கான் அப்படிங்கிறத மரியாதையில் புரிஞ்சுக்கிறாங்க இதை தொடர்ந்து பல செய்திகள் போகுது குறிப்பாக அதிநாயகன் பதிவு சட்டம் அது வந்து ஒருமான நிறைவேற்றப்பட்டிருக்கு அது சட்டமாக போகுது அதன் பிறகு கேப்டன் அமெரிக்கா ஓடி போய் ஒழிஞ்சிட்டாப்ல அடுத்தது டோனி ஸ்டார் அதிநாயகர்கள் ஒழுங்குமுறைக்குள்ளே வந்துட்டாப்புல ஸோ இந்த மாதிரி பல செய்திகள் பொழுது ஒரு நபர்கிட்ட பேட்டி எடுக்க போகிறது குறிப்பாக அது மரியம் ஷார்ப் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதாவது டேமேனுடைய தாய் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கேப்டன் அமெரிக்கா இந்த விஷயத்தில் எதிர்நிலையில் இருக்கிறது எனக்கு ரொம்பவுமே எதிர்பார்க்காத ஒன்றாக இருக்குது போல் டோனி இதுக்குள்ளே வந்திருக்கிறது எனக்கு ஒன்றும் அவ்வளோ சந்தோஷமான செய்தியாக தெரியல அதன் பிறகு இந்த சட்டம் அவளாகிறதுக்கு இன்னும் ஏழு நாள் இருக்குது நிச்சயமாக கேப்போடைய மனநிலை மாறும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேட்டி கொடுக்குறாங்க இதை தொடர்ந்து டோனியோடைய அணியானது நியூயார்க்கில் ஒரு வகையான தீய செயலை தடுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது எதாவது ஒரு கதையோட தொடர்புடையதாக இருக்கும் அதாவது இதனுடைய கிளை கதையோட நிச்சயம் அந்த கதைகளை நான் எதையும் படிக்கலை அதனால் இது எதோட தொடர்புடையது அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ இந்த இடத்துல அவங்க அந்த தீய நிகழ்வை தடுத்துடுறாங்க அப்போ மக்கள் கொஞ்சம் பாராட்டுறாங்க இதை பார்த்த உடனே டோனிக்கு ரொம்ப சந்தோஷம் மக்கள் வந்து ஒரு வழியாக மீண்டும் அதிநாயகர்களை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வர ஆரம்பிக்குது டோனி சொல்கிறாரு ஆ இந்த சத்தமானது அதாவது மக்கள் ஆரவாரம் பண்ணுற சத்தமானது மீண்டும் அதிநாயகர்களை மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறாரு உடனே ஜெனிப்பர் சொல்கிறாங்க நாம் அதிநாயகர்களா நீ என்ன சொல்கிற டோனி நாம் இப்போ சீல்டுக்காக வேலை செஞ்சிட்ருக்கோம் நம்ம அப்படி சொல்லிட முடியாதே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே நம்ம டோனி சொல்கிறாரு இல்லை ஜெனிப்பர் நாம் எல்லோருமே அதிநாயகர்கள் தான் நாம் அதி வில்லன்களை எதிர்த்து சண்டை போட்டுகிட்டு இருக்கோம் இதில் இருக்கிற மாற்றமான விஷயம் என்ன அப்படின்னா குழந்தத்தனமாக செயல்படுறவங்களையும் கத்துக்குட்டிகளையும் மற்றும் இந்த நிகழ்வுக்கு எதிராக இருக்கிறவங்களையும் ஒதுக்கி வைக்கிறோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாரு உடனே டைகராக கேட்குறாங்க நம்ம கேப்டனை எந்த வரிசையில் இணைச்சிக்கிறது டோனி அப்படின்ட்டு அதுக்கு நம்ம டோனி சொல்கிறாரு நிச்சயமாக நான் சொல்கிறேன் கேப்டன் இந்த முறை தப்பான முடிவை எடுத்துட்டாரு என்னை நம்பு அப்படிங்கிறாரு காட்சி மாறுது காட்சி இருப்பது பாக்ஸ்டர் கட்டிடம் ஸோ இது ஃபெண்டாஸ்ட் போராடைய இருப்பிடம் ஸோ இந்த இடத்துல நம்ம இருக்காரு குழந்தைகள் இருக்காங்க சூசன் இருக்காங்க நம்ம ரீடு இருக்கார் ஸோ ரீடு வந்து ஏதோ ஒரு திட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு அது ரொம்ப முக்கியமான திட்டம் ஸோ அவர் ஒரு ஜீனியஸ் தக்காளி அவர் தனியாகவே வேலை செய்கிறார் உன்னோடய திட்டம் எப்படி போயிட்டுருக்கு ரீட் அப்படின்னு சூசன் கேட்குறாங்க அதுக்கு ரீடு சொல்கிறாரு ஒரு கனவு மாதிரி இருக்கு இந்த டோனி வந்து மிகப்பெரிய ஒரு திட்டம் வச்சுருக்கான் இந்த அதிநாயகர்கள் சமூகத்துக்கு இது ரொம்பவுமே ஆர்வத்தை தரக்கூடியது அதில் தான் நாங்கள் வேலை செஞ்சிகிட்ருக்கோம் சூசன் அப்படிங்கிறாரு தொடர்ந்து ரீடு சொல்கிறாரு டோனியாங்கிட்ட அமெரிக்க ஹியூமனுக்கான திட்டத்தை சொல்லும் பொழுது அவன் ஒன்றும் விளையாடல இருந்தாலும் எனக்கு முதல்ல அதில் ஆர்வம் கிடையாது முதல் கருப்பு தொழிலே பார்க்குற வரைக்கும் அப்படிங்கிறாரு உடனே சூசன் சொல்கிறாங்க சரி அவனுடைய புச்சால்தனமானது நமக்கு ரொம்பவுமே நெருக்கமாக இருக்கிற அதாவது கிறிஸ்மஸ் கார் கொடுக்குற அளவுக்கு நெருக்கமாக இருக்கிற நண்பர்களை சிறைக்கு அனுப்பாது அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிறாங்க உடனே நம்ம ரீட் சொல்கிறாரு நானும் ஒத்துக்கிறேன் இருந்தாலும் அவங்க இந்த பதிவை எதிர்க்கிறது மூலம் நமக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கொடுக்கல அவங்க சமூகத்துக்குள்ளே மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்காங்க அன்பே அப்படிங்கிறார் ஸோ இந்த வசனம் தான் நேற்று கம்யூனிட்டி டேப்பில் பதிவேற்றியது ஸோ இந்த வசனத்துக்கு சொந்தக்காரங்க சூசனும் ரீடும் தொடர்ந்து சூசன் சொல்கிறாங்க நீ என்ன சொல்கிற நீ ஒன்றும் பிதட்டுலையே அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றை ரீட் சொல்கிறாரு இல்லை நாம் ஒரு அதிவேகமான வளைவில் இருக்கிறோம் அன்பே அவங்க பின்னாடி நிறைய அதிநாயகர்கள் பின்தொடர ஆரம்பிச்சிட்டாங்க நாம் மிகப்பெரிய ஒரு பேரழிவை எதிர்கொள்ள போகிறோம் பதிவு செய்யப்படாத நடவடிக்கைகள் என்றைக்குமே கட்டுப்பாடு கீழே வராது டோனியோடைய ரகசிய திட்டமானது நமக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பு அன்பே நீ ஹேங் பீமும் டோனியும் பேசுனது கேட்டிருக்கணும் அவங்க ஒரு கான்செப்ட் மெஷின்ஸ் அதாவது கருத்து இயந்திரங்களை போல பேச ஆரம்பித்தாங்க அவங்க அளவுக்கு சக்தி ஏற்றப்பட்ட நபர்களை என் வாழ்க்கையிலேயே நான் பார்க்கல அப்படிங்கிறாரு ரீடு இப்போ சூசன் அங்கே இருக்கிற ஒரு டிவிடியை பார்க்குறாங்க அதில் நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற எண் பொறிக்கப்பட்டிருக்கு உடனே இது என்ன நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை தொட போகிறாங்க உடனே நம்ம ரீடு சொல்கிறாரு மன்னிச்சுரு சூசன் அது ஒரு கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன் அதாவது ரகசிய தகவல் அப்படின்னு தடுத்துடுறாரு உடனே சூசன் சொல்கிறாங்க சரி இதுதான் நான் மருத்துவமனைக்கு போகிறதுக்கு சரியான நேரம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும் அழுது நம்ம ரீட் சொல்கிறாரு என்னுடைய அன்பையும் ஜானிக்கிட்ட கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்னு சொல்கிறாரு எந்த இடத்துல காட்சி மாறுது காட்சி இருப்பது டெய்லி பியூகிள் அங்கே ஜோனா இருக்கார் அங்கே ராபி வராரு ராபி சொல்கிறாரு ஜோனா நாளைக்கு டோனஸ்டார்கிட்ட நமக்கு மிகப்பெரிய ஒரு செய்தியாளர் சந்திப்பு இருக்குது நகரத்துக்குள்ளே பீட்டர் பார்க்கறது இல்லை ஸோ அவனோட இடத்துக்கு யார் அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஜோனா அப்படியே நிற்கிறாரு ஒன்னே ராபி ஜோனா அப்படிங்கிறாரு ஒன்னே ஜோனா சொல்கிறாரு மனுஷர் ராபி ஆனால் ஒரு விஷயத்த நினச்சிப்பார் பாரு இன்றைக்கி நல்லிலேருந்து இந்த சட்டத்தை எல்லா செய்தியாளர்களும் பிரச்சாரம் பண்ண போகுது இனிமேல் முகமோடி கிடையாது ரகசிய அடையாளங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது எல்லா கோமாளிகளும் வேலை செய்ய போறானுங்க இல்லனா ஜெயிலுக்கு போக போறானுங்க அப்படிங்கிறாரு எல்லா அதிநாயகர்களும் தங்களை பதிவு பண்ணிக்கோங்க நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு உடனே ஜோனா சொல்றாரு கிடையவே கிடையாது நிச்சயமா புத்திசாலிங்க மட்டும்தான் பதிவு பண்ணிக்கோணுங்க அப்படிங்கும் பொழுது காட்சி மாறுது டோனியோடைய இருப்பிடம் அங்க ஹாப்பி ஹோகனும் நம்ம டோனியும் இருக்காங்க அப்ப ஹாப்பி சொல்றாரு இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு தகவல் வந்துச்சு சீல்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு பேர் கழுது போட்டிருக்காங்களாம் நீ நினச்சதை விட அதிகம் தானே டோனி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு டோனி சொல்கிறாரு நான் நினச்சதை விட அதிக தான் ஹாப்பி இருந்தாலும் கேப்புக்கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஒன்னே ஹாப்பி சொல்கிறாரு அவரை பற்றி ஒரே ஒரு தகவல் தான் அவர் ஒரு டீமை உருவாக்கிட்டு இருக்காரு இந்த நிகழ்வில் கடைசி வரைக்கும் என்ன நடக்குது ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு இருப்பார் போல அப்படிங்கிறாரு ஒன்னே டோனி சொல்கிறாரு நம்ம வேலையை செய்ய மாட்டான் போல மாறுது நள்ளிரவு பதிவு சட்டம் அமலாக்கப்பட்டது எல்லா இடத்துலையும் செய்தியாக ஓடுது இருபத்தி நாலு மணி நேரங்களுக்கு பிறகு பேட்ரியட் ரொம்ப ஓடுறாரு அதாவது இவர் எங்க சேர்ந்த பேட்ரியட் இவர் வேகமா ஓடுறது காரணம் என்ன சீல்டு அவரை தோர்த்தது ஏன்னா இவர் சட்டத்துக்கு கட்டுப்பட முன் வரல இவர் மட்டும் கிடையாது எங்கோஸ் எல்லோருமே இந்த சட்டத்தை மறுக்கிறாங்க அதன் அவங்க எல்லோருமே சிறைப்பிடிக்கப்படுறாங்க இந்த நிகழ்வு அனைத்தையும் ரொம்ப தூரமாக இருந்து நம்ம டேடிவிலும் இன்னொரு நபரும் பார்த்துட்டு இருக்காங்க அந்த இன்னொரு நபர் கேஜ் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல ஸோ இந்த இடத்துல டேடிவில் சொல்கிறாரு எங்கள் ஓஞ்சர்ஸை சீல்டு பிடிச்சிட்டாங்க போல இருக்கு நம்ம ரெண்டு பேரும் போய் இடைமறிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு அந்த நபர் சொல்றாரு கேப்பும் ஃபால்கனும் ரெண்டு பேரும் அங்கே தான் இருக்காங்க நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத டேடிவில் நீ போய் முதல்ல காப்பி கொண்டு வா அப்படிங்கிறாரு இந்த நிலையில் எங்கள் ஓஞ்சர்ஸை கொண்டு செல்லும் வாகனம் இந்த வாகனத்தை செலுத்திட்டு இருக்கிறது நம்ம கேப்டன் இது யாருக்குமே தெரியாது ஏன்னா அவர் மோறு வேடத்துல இருக்காரு இந்த நிலையில அவரோட அருகாமையில் ஒருத்த அமர்ந்திருக்கான் அவன் ரொம்ப வள வள வளன்னு பேசிட்டு வரான் இதனால கடுப்பாவே நம்ம கேப்டன் நீ ரொம்ப அதிகமாக பேசுற பையா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு வதை கொடுக்குறாரு அவன் வெளியே வந்து பிச்சிட்டு விழுறான் இதை பார்த்த உடனே அதாவது பின்தொடர்ந்து வரவங்களுக்கு தெரிஞ்சிருது வாகனமானது கையகப்படுத்தப்படுது அப்படின்ட்டு உடனே அந்த சாலையில தடுப்புகளை அமைச்சு இந்த வாகனத்தை தடுக்க முடிவு செய்கிறாங்க அந்த டைம்ல நம்ம கேப்டன் கத்துறாரு ஃபால்கன் எல்லா காவல்துறை அதிகாரிகளும் நம்மளை தடுத்து நிறுத்த முயற்சி செய்கிறாங்க சீக்கிரம் செயல்படு அப்படிங்கிறாரு உடனே ஃபால்கன் அந்த வாகனத்துக்கு உள்ளே இருக்கார் உடனே அங்கே இருக்கிற ஒரு எங்கே வஞ்சிர நெருங்கி போகிறாரு அவனோட பேர் வெக்கான் அவன் வந்து டெலிபோர்ட் பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்தவன் உடனே அவனுடைய விலங்குகளை உடைச்சி சீக்கிரம் இங்கேருந்து எங்களை டெலிபோர்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு அதன் அடிப்படையில் அந்த பையனும் இந்த வாகனத்தை அப்படியே டெலிபோர்ட் பண்ணிடுறான் அந்த வாகனமானது டெலிபோர்ட் ஆகி டேடி இருந்த இடத்துக்கு போய் சேருது ஸோ அந்த இடத்துல எங்கே கொஞ்சம் செல்லோரும் விடுவிக்கப்படுறாங்க ஸோ இந்த நிலையில் ஒரு பெண்மணி கேட்குறாங்க இது என்ன இடம் அப்படின்ட்டு உடனே கேப்டன் பதில் சொல்கிறாரு இது சீல்டுடைய சேஃப் ஹவுஸ் என் இருபத்தி மூணு இது மாதிரி இருபத்தி எட்டு இடங்கள் இருக்குது இந்த இருபத்தி எட்டு இடங்களை பற்றி சீல்டுடைய முப்பத்தி மூணாம் நிலை அதிகாரிகளுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறாரு உடனே இன்னொரு பையன் கேட்குறான் அந்த மாதிரி முப்பத்தி மூணாம் நிலையில் எத்தனை அதிகாரிகள் இருக்காங்க அப்படின்ட்டு அதுக்கு நம்ம கேப்டன் சொல்கிறாரு ஒரே ஒருத்தர் தான் அவரோட பேரு நீக் ஃபியூரி அப்படின்ட்டு தொடர்ந்து டேடிவில் சொல்கிறாரு நீக் ஃபியூரியும் அண்டர் கிரவுண்டுக்கு ஓன்ட்டார் இந்த இடத்த நம்ம எவ்வளோ நாளைக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கான ரகசிய அடையாளங்களை அவர் உருவாக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு தொடர்ந்து நம்ம கேப்டன் சொல்கிறாரு நாம் இங்கே ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும்தான் இருக்க முடியும் டோனியுடைய அணியானது ஏதோ ஒரு பெரிய திட்டத்தில் இருக்காங்க நம்ம ரொம்ப சீக்கிரத்திலேயே சண்டைக்கு தயாராகணும் அப்படிங்கிறாரு அப்போ அங்கே இருக்கிற ஒரு பெண்மணி ஹே கைஸ் நீங்கள் இதை பார்க்கறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனை திரையை காட்டுறாங்க கைய நீட்டி வாஷிங்டன் டிசி நம்ம டோனி மிகப்பெரிய ஒரு பத்திரிகையாளர் சந்தரிப்புக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு அப்படியே ஒளி வாங்கி முன்னாடி நிற்கிறாரு அவர் அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு சீமான்களே சீமாட்டிகளே உங்களுக்கு நான் இவங்களை அறிமுகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இவங்க தான் மிரியம் ஷார்ப் இந்த மிரியம் ஷார்ப் தான் அதாவது ஸ்டாண்ட்போர்ட் நிகழ்வில் தன்னுடைய மகனை இழந்தவங்க இவங்க தான் நான் இந்த அதிநாயகர்கள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற முடிவுக்கு வர காரணமா இருந்தவங்க அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்கும் பொழுதே உலகம் முழுவதும் அது அப்படியே தொலைக்காட்சியில் ஒளிப ஒளிபரப்பு செய்யப்படுது அதை எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க இந்த நிலையில பத்திரிகையாள சந்திப்புக்கு ஸ்பைடர்மேன் வந்து சேர்றாரு உடனே நான் மட்டுமே சொல்றாரு இவர் தான் ஸ்பைடர்மேன் உங்களுக்கு நான் அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இவர் உங்ககிட்ட பேச போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒளி வாங்கியோடைய முன்னிலையை ஸ்பைடர்மேனுக்கு விட்டு கொடுக்குறாரு இந்த நிலையில ஸ்பைடர்மேன் பேசுறாரு நான் ஸ்பைடர்மேன் உங்கள் எல்லோருக்குமே தெரிஞ்சுருக்கும் என்னாலும் என்னுடைய தனிப்பட்ட ரகசிய அடையாளத்தை இது வரைக்கும் நான் ரகசியமாக தான் வச்சுட்டு வந்திருக்கேன் ஆனால் இந்த நிலையில் என்னோடய மனைவி மற்றும் என்னோட குடும்பத்திட்ட பேசுனதுக்கு பிறகு நான் ஒரு அடியாக முன்னெடுத்து வைக்கிறேன் இந்த பதிவு சட்டம் அப்படிங்கிறது நமக்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக அனைத்து அதிநாயகர்களும் பதிவு செய்யப்படுறது அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் நான் யார் அப்படிங்கிறதுல எனக்கு எப்போவுமே ஒரு பெருமை உண்டு அதை உங்கள் முன்னாடி நான் இப்போ வெளிப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முகமூடிய கல்றாரு ஸ்பைடர்மேன் கழட்டிட்டு அவர் சொல்றாரு என்னுடைய பேர் பீட்டர் பார்க்கர் நான் பதினைந்து வயதிலிருந்து ஸ்பைடர் மேனாக இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியோடு உரைஞ்சு போய் நிற்கிறாங்க அப்புறம் என்னாச்சு மூணாவது பகுதியில் நிச்சயமா உங்களுக்கு தெரியும் இது உங்கள் சினி காமிக் தமிழ் நாரா இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க அது குறித்து கமெண்ட் பண்ணுங்க மற்றும் முடிஞ்ச ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த பெல் பட்டனை அழுத்திட்டு போங்க மீண்டும் சிறந்த ஒரு காணொலியை உங்களை சந்திக்க வரேன் அது வரைக்கும் உங்களிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன்